நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொது வீடியோக்கள் போட்டு நிரம்ப நாட்கள் ஆகின்றன என்கின்ற சில நிலைகளில் என்னுடைய வேலை பளுவை பொறுத்து கொள்ளுகின்ற வேலை பளுவை பார்த்து பொறுத்து கொள்ளுகின்ற நண்பர்களுக்கு சிரம் தாழ்ந்தே வழக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயினும் நிறைய ஒரு 2500 வீடியோக்கள் போட்டோம். இந்த 2500 வீடியோக்களில் நான் தொடாத சப்ஜெக்டே இல்லை என்ற நிலைமையில் கேட்ட கேள்விகளையே கேட்கும் பொழுது சில நிலைகளில் மனம் எதை போடுவது அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆயினும் இன்றைக்கு ஒரு 45 நிமிடங்களுக்கு முன்பு நம்முடைய சமீபத்திய வீடியோவில் வந்த ஒரு கமெண்ட் என்னுடைய கவனத்தை மிகவும் பாதித்ததுனே சொல்லலாம். இன்றைக்கு ஒரு 3/4 மணி நேரத்திற்கு முன்பு செந்தில்குமார் என்பவர் சென்ற வீடியோவில், அது எந்த வீடியோ, சுவரும் பாவரும் கலந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சில சமூகத்தையோ ஜாதியை சேர்ந்தவர்களோ, உதாரணமாக நரிக்குறவர்கள் போன்றவர்கள், ஒருவரின் ஜாதகமும் யோக ஜாதகமாக இருக்காதா? செந்தில்குமார், நல்ல கேள்வி, மனதை பாதிக்கக்கூடிய கேள்வி. செந்தில்குமார், சில சமூகத்தை ஜாதியை சேர்ந்தவர்களோ, நரிக்குறவர் ஜாதியில் யோக ஜாதகமே இருக்காதா? ஏன் அவர்களின் படிப்பில், பொருளாதாரத்தில் வீடு வாகனம் என்று உயர்ந்த நிலையை அடைவது இல்லை? ஆம், கண்ணால் பார்க்கிறோமே, சமூகம் அரசுகள் சில ஆதரவுகளை அளித்தாலும் கூட இந்த நரிக்குறவர்கள் போன்றவர்கள் சில நிலைகளில் ஆங்கேங்கே இடம்பெயர்ந்து கொண்டு ஒரு இடத்துல நிலையாக, இன்றைய தகவல் தொழில்நுட்ப வசதி, செல்போன் மட்டும் வச்சிருக்கிறாங்க, சில பேர் வாகனம் வச்சிருக்கிறாங்க, பெரும்பாலான அமைப்பில் ஒரு உயர்நிலை அந்தஸ்தை அடையாமல் இருக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் செந்தில்குமாரின் கேள்வி. படிப்பில், பொருளாதாரத்தில் வீடு வாகனம் என்ற உயர்நிலையை நரிக்குறவர்கள் அடைவதில்லை. அவர்கள் அனைவருக்கும் புதன், குரு, சுக்கிரன், அவர்கள் அனைவருக்கும் சுப கிரகங்கள். 2, 4, 5, 9, 11 லக்னம், லக்னாதிபதி எல்லாம் கெட்டு இருக்குமா? ஜோதிட கேள்வி. சில நிலைகளில் புலம்பெயர்ந்து கொண்டே இருப்பவர்கள் சமூகத்தில் தாழ்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்க ஜாதகம் எல்லாம் கெட்டுத்தான் போயிருக்குமா? இல்லை, அவர்களுடைய பிறந்த இடம், சூழல், சமூக அடிப்படையில் தான் அவர்கள் இது இருக்குமா? யதார்த்தம்னு சொல்றியே, காலம் தேசம் சுருதி யுக்தி என்று சொல்கிறாயே, யோக ஜாதகத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் நரிக்குறவர்கள் போன்ற ஒரு பின்தங்கிய சமூகத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் யோக ஜாதகத்தை கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருக்காதா அப்படிங்கிறது செந்தில்குமாருடைய நேரடியான கேள்வி, ஜோதிட கேள்வி. சரி, கிரகங்கள் அவர்களுக்கு பலன் தராதா? கிரகங்கள் அவர்களுக்கு பலன் தராதா? கிரகங்களுக்கு ஒருவனை உயர்த்தும் வலிமை இல்லையா? ஒரு ஆதங்கத்தில் அடிப்படையான கேள்வி. கிரகங்களுக்கு ஒருவனை உயர்த்தும் வலிமை இல்லையா? சமுதாயம் மாற்றம் ஏற்பட்டு இப்பொழுதுதானே தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்களும் படித்து பொருளாதார உயர்வினை பெறுகிறார்கள். இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நண்பர்களும் இன்றைக்கு மிக உயர்நிலையில் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படியென்றால் இதற்கு முன் கிரகங்கள் என்ன செய்து கொண்டிருந்தன? அப்ப இப்பதானே தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் முன்னேறி வருகிறார்கள். அதிலும் நம்முடைய மிக முன்னேறிய மாநிலமான நம்முடைய தமிழ்நாடு போன்ற கல்வி அறிவு பெற்ற அமைப்புகள்ல தானே கடந்த 30-40 வருடங்களாக நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்களே இப்போது தானே முன்னேறி வருகிறார்கள். அப்ப இதுக்கு முன்னால் இந்த கிரகங்கள் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தது? இவர்கள் முன்னேறவில்லையே. கிரகங்களும் உயர்ந்த தாழ்ந்த சமூகத்தை பொறுத்துத்தான் பலன் தருமா? கிரகங்களும் உயர்குடியில் பிறந்தவர்களும் தாழ்குடியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்ற பலனைத்தான் தருமா அப்படிங்கிற ஒரு வேதனையான கேள்வியை 3/4 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு செந்தில்குமார் என்கின்ற சகோதரர் சென்ற சுவரும் பாவரும் கலந்தால் என்ன அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருக்கிறார். அதற்கு கீழே 5 நிமிடத்தில் ஜானு என்கின்றவர் ஒரு கமெண்ட், அதுக்கு கீழேயே அதே இதிலேயே ஒரு அவருக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். குட் க்வெஸ்டின், யூ மஸ்ட் கலெக்ட் தயர் ஹோரோஸ்கோப்ஸ் and do research whether everyone's horoscope is poor. ஏழைகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் கண்டிப்பாக கலெக்ட் செய்து அதை வந்து நாம் ஆராய வேண்டும் என்று போட்டிருக்கிறார் செந்தில்குமார். ஒரு கமெண்ட் போட்ட 45 நிமிடத்தில் நான் வீடியோ பேசுவது, பதிலளிப்பது இதுவே முதல் முறை என்று நினைக்கிறேன். ஒரு கமெண்ட் எனக்கு என்ன காட்டுதுன்னா 48 மினிட்ஸ் ஆகும்னு காட்டுது.
48 நிமிடத்திற்கு முன்பு நீங்கள் கமெண்ட் கொடுத்து அதற்காக நான் உடனடியாக என்கிட்ட இருந்த டேட்டாக்களை என்கிட்ட இருக்கிற டேட்டாக்கள் நான் பொதுவாகவே என்னை சுற்றி இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் எல்லோருடைய அமைப்புகளையும் இது வச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் நாம் சமூகத்தின் ஒரு அங்கம் என்கின்ற நிலைமையில் நம்மை சுற்றி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய நண்பர்களும் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுடைய நண்பர்களும் நாம் அறிவோம், நமக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும். சமூகம் இன்றைக்கு ஜாதி என்கின்ற அமைப்பை கீழே தள்ளிவிட்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. நம்மை போன்ற 90% பேர் மாண்புகளையும் குணங்களையும் மதிக்கிறோமே தவிர ஜாதியின் அடிப்படையில் நாம் எவரையும் உயர்த்துவதில்லை, தாழ்த்துவதில்லை. இன்னும் எங்கோ ஓரிடத்தில் ஒரு 5-10% பேர் தான் ஜாதியின் அமைப்புகளை ஒரு கவனத்தில் கொள்கின்ற நிலையில் இருக்கிறோம். மறுக்க முடியாமல் நம்முடைய மாநிலம் முன்னேறி இருக்கிறது. அவரவருடைய குணத்திற்கும் அவரவருடைய அறிவிற்கும் தான் இங்கே மதிப்புகள் தரப்படுகின்றன என்பதைத்தான் நாம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். வாதத்திற்காக இருந்தாலும் இதுதான், அதாவது நம்மை சுற்றி சகல ஜாதியிலும் சகல அடிப்படையிலும் நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதே உண்மை. அதை ஒவ்வொருத்தரும் நம்ம ஒத்துக்கொள்வோம். நம்முடைய கொள்கைகள் வேறுபட்டதாக இருக்கலாம். நாம் இந்துவாக இருந்தாலும் கூட அந்நிய மதங்களான கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகத்தின் நண்பர்களை வைத்திருக்கிறோம். நாம் எல்லோரும் இந்திய கலாச்சாரத்தில் ஏதேனும் ஒரு ஜாதியில் நாம் பிறந்தே ஆக வேண்டும், அது தவிர்க்க முடியாதது. நம்முடைய கலாச்சாரம் அப்படி ஜாதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்த நாம் இன்னொரு ஜாதியில் பிறந்த ஒருவரை உயிர் நண்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஜாதியின் அடிப்படையில் பழகிறதில்லை. சமூகம் நம்மை பிரித்து வைத்திருந்தாலும் கூட ஒரு நிலையில் தெளிவற்ற மனோபாவ தெளிவான மனோபாவத்தையும் பரந்த மனப்பான்மையும் கொண்டிருக்கின்ற நாம் ஒரு நண்பரை ஜாதியின் அடிப்படையில் பிரித்து பார்ப்பதே இல்லை. இதை என்னை போன்ற ஒரு எளியவர்கள் அனைவருமே நீங்கள் ஒத்துக்குவீங்க. ஆக நமக்கு ஜாதி என்பது இரண்டாம் பட்சம் கூட இல்லை, பட்சமே இல்லை. நாம் ஜாதியின் அடிப்படையில் நண்பர்களை வைத்துக் கொள்வதில்லை. இன்னொன்றையே சொல்லுகிறேன், ஜோதிட ரீதியாக சொல்லிவிடுகிறேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய இளம் பருவத்திலிருந்தே என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களின் ஜாதகத்தை ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கின்றேன். அது இன்னும் என்னுடைய வழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 17 பருவத்திலிருந்தே ஜோதிட ஆர்வம் உள்ள நான் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு அந்த அவன் கல்யாணம் பண்ணதுலேருந்து அவன் குழந்தைக்கு காது குத்தினதுலேருந்து அவன் குழந்தைக்கு கல்யாணத்துக்கு அவன் குழந்தைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தமாகிறது நான் தான். நண்பர்களால் மிகவும் கேலிக்கும் கிண்டலுக்கும் இளமையில் ஆளாக்கப்பட்ட நான் இன்றைக்கு என்னுடைய நண்பர்களின் ஆஸ்தான ஜோதிடராக இருக்கிறேன் என்பது ஜோதிடத்தின் ஒரு பெருமையை குறிக்கக்கூடிய அமைப்பு. இந்த கேள்வி என்னுடைய ஒரு மிகப்பெரிய சிந்தனையை தூண்டிவிட்டது. எனக்கு சகல தரப்பிலும் உயிர் நண்பர்கள் இருக்கிறார்கள். நண்பர்கள் விஷயத்தில் கொடுத்து வச்ச வேணாம். இன்னும் என்னுடைய நட்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தென் மாவட்டத்தில் பிறந்து சென்னையில் 14 வயதில் சென்னைக்கு வந்த நான் அந்த 10 பருவத்தில் எத்தகைய நண்பர்களிடம் பழகினோ அவர்களிடம், அதில் 2-3 பேர் இறந்துட்டாங்க, மிச்சம் எல்லாருமே என்னுடைய தொடர்பில் இருக்கிறார்கள். அடிக்கடி என்னுடன் வந்து செல்பவர்கள் ஞாயிறுதோறும் சென்னையின் புறநகர் பகுதியில் ஒரு இடத்துல என்னை சகஜமாக பார்க்கலாம். பல்லாவரத்தில் ஒரு இடத்துல நாங்கள் நண்பர்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல ஜாதியெல்லாம் 2 பட்சம் எங்களுக்கு எல்லாருமே எங்களுக்கு இருக்கிறாங்க, எல்லா நிலைகளிலும் இருக்கிறார்கள். இந்த அமைப்பை பார்த்தீர்களே ஆனால் என்னுடைய சிந்தனையை தூண்டிவிட்ட கேள்வி ஜானு என்பவர் பதில் சொன்ன கேள்வி. அவர்களுடைய இது பண்ணணும், அதாவது கலெக்ட் பண்ணணும். கேள்வி என்ன கேட்குறீங்க, கிரகங்கள் அவர்களுக்கு பலம் தராதா, கிரகங்களுக்கு ஒருவனை உயர்த்தும் வலிமை இல்லையா? சர்வ நிச்சயமாக இல்லை. இந்த கேள்வியை நான் ஜோதிட ரீதியாக 2 ஜாதகத்தை தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்த என்னுடைய உயிர் நண்பர் ஒருவருடைய ஜாதகத்தையும் உயர்குடியில் பிறந்த இன்னொரு உயிர் நண்பர் அவருடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு காட்டு ஜோதிடத்தை நிரூபிக்கப் போகிறேன். ஜோதிட ரீதியாக தான் இந்த பதில் சொல்ல முடியும். நான் ஜாதிகளுக்கு உள்ளே நான் வரவில்லை. நான் சொன்னதைப் போல நானும் நீங்களும் ஒரு ஜாதியில் பிறந்திருப்பது என்பது நிச்சயமாக நம்முடைய தவறு இல்லை. சமூக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கில்லாவிட்டாலும் என்றேனும் ஒரு நாள் நாம் அனைவரும் ஒரே சமூகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவோம். மெதுமெதுவாக அந்த நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இங்கே நான் காட்டப்போவது என்னுடைய உயிர் நண்பர்கள் இருவரின் ஜாதகங்கள். இருவரும் மாறுபட்ட எதிர்த்துருவமான அமைப்புகளில் ஜாதியின் அடிப்படையில் பிறந்தவர்கள். நீங்கள் கேட்ட கேள்வி, கிரகங்கள் ஒருவனை உயர்த்தாதா? முதல்ல பொதுவானதுக்கு போய்விடலாம். எல்லா நிலைகளுக்கும் ஜோதிடத்தின் அடிப்படையில் மனித உயிராக பிறந்து விட்டாலே உங்களுக்கு ஜோதிடத்தின் அடிப்படையில் கிரகங்களுடைய சுபத்துவம் பாபத்துவம் தான் காரணம். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கே சுபத்துவம் பாபத்துவம் இருக்கிறது.
பத்தொன்பதாம் நூற்றாண்டில் போரிட்டுக் கொண்டிருந்த இந்த பூமி 1930-1900களில் ஒரு 60 வருடத்திற்குள் இரண்டு பெரிய உலக மகா யுத்தங்களை பார்த்து கோடிக்கணக்கான மக்களை இந்த பூமி இழந்து கொண்டிருந்த போது செவ்வாயின் ஆதிக்கத்தில் சென்று கொண்டிருந்து தற்போது ராகுவின் ஆதிக்கத்திற்குள் இந்த பூமி சென்று தொழில் புரட்சி ஏற்பட்டு செல்போன் யுகத்தில் வந்துகிட்டு இருக்கு. இதை போலத்தான் மனிதனின் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் தான் ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாகவே பொருளாதார நிலைமையில நரிக்குறவர்கள் போன்றவர்கள் கீழ்நிலையில் இருக்கிறார்களே என்றால் நான் பார்த்த வகையில் ஜாதி அமைப்புகள் இல்லை, தனி மனித பிறப்புகளே அது மாதிரியான அமைப்புகள்ல தான் நடக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அறிவின் மேதை அண்ணல் அம்பேத்கர், இன்றைக்கு இந்திய சாசனமே அவரால் உருவாக்கப்பட்டது. அவரை மாதிரி புத்திசாலி இந்தியாவிலேயே இதுவரைக்கும் பிறக்கலன்னு சொல்லிடலாம். அவருக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரமே நம்முடைய அரசியல் சட்டத்தையே அவர் தான் உருவாக்கி தந்தார். ஆனால் அதில் ஒரு முரண் தெரியுமா, அவர் ஒரு அந்தனரின் வளர்ப்பில் வளர்ந்தவர். உண்மையில் அம்பேத்கர் அண்ணல் அவர்களுடைய பெயர் பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கர் என்பது அவருடைய பிராமண ஆசிரியருடைய பெயரா, அவருடைய பிராமண ஆசிரியருடைய நினைவாக அவர் வைத்து கொண்டது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக எல்லா நிலைகளிலும் புத்திசாலித்தனமும் பொருளாதார உயர்வுகளும் கிரகங்கள் தரக்கூடிய அமைப்பில் ஒரு தனி மனிதனுக்கோ குடும்பத்திற்கோ சமூகத்திற்கோ ஒட்டுமொத்தமான அமைப்புகளால் தான் அமைகிறதே தவிர கிரகங்களுக்கு ஒருவனை உயர்த்தும் சக்தி கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் உயர்குடியில் பிறந்திருந்தாலும், சுருக்கமாகவே பேசியிருக்கோம், உயர்குடியில் சமூகத்தில் உயர்ந்த ஜாதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமை, அப்படி பார்த்தா உயர் ஜாதியில் ஏழைகளே இல்லையா? உயர் ஜாதிகளில் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு நிலையில மிகவும் தாழ்ந்த அமைப்புல ரோட்ல கலந்து கிடக்கிறவங்க இல்லையா? டாஸ்மாக் வாசல்ல போங்க, டாஸ்மாக் வாசல்ல படுத்து கிடப்பவருக்கு எங்கே ஜாதி இருக்கிறது? எல்லா ஜாதிக்காரர்களும் கலந்துதானே இருக்கிறார்கள். ஒரு குடி நிலையத்துக்குள் உள்ளே போவோம், ஒரு பாருக்குள்ளே போவோம், ஒரு குறிப்பிட்ட ஜாதியினராக குடிக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஜாதியினராக அது மாதிரியான இதில் கிடக்கிறாங்க இல்லவே இல்லையே. அங்கே ஜாதி பாகுபாடு இல்லையே, அங்கே மாமன் மச்சான் தானே வந்து விடுகிறது. ஆக கிரகங்கள் தருகின்ற சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் இதைத்தான் சில நேரத்தில் சொல்லுவேன். ஒரு குடும்பத்தில் அரசு வேலையாக இருந்தால் சூரியனாகவே சுபத்துவமாக ஒருவர் அப்படியே அரசு வேலையிலே இருப்பார். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படியே புதன் வளர்த்துக்கின்றவராக இருப்பாகவே இருப்பார். ஒரு நிலையில் ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டால் கூட ஒரு புத்திசாலியான ஒரு அதிர்ஷ்டசாலியான ஒருவர் பிறக்கும் பொழுது அவருடைய குடும்பமும் அந்த தலைமுறையும் அப்படியே முன்னேறுவதைப் போல சமூகத்திற்கும் ஒட்டுமொத்தமாக கிரகங்களின் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தான் வெகுவான நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கறதான் உண்மை. ஆக சமூகத்தின் ஜாதியின் அடிப்படையில் கிரகங்கள் செயல்படுவதில்லை. உயர்குடியில் ஒருவர் பிறந்தாலும் அவருடைய ஜாதகம் வலுவாக இருக்கும் பொழுது அவர் நல்ல நிலையை பொருளாதார அமைப்பில் அடைகிறார். அதே நபர் உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கிறார், பிறக்கும் பொழுது நேரம் நன்றாக இல்லாத பாபத்துவமான ஜாதகத்தை கொண்டிருந்தால், உதாரண ஜாதகம் காட்டப்போறேன், என்னுடைய உயர் நண்பருடைய ஜாதகத்தையே காட்டப்போறேன். பிறக்கும் போது ஒரு நிலையில் பிறந்திருந்தார், அவருக்கு வாழ்க்கை என்பது இல்லாததாகி மனம் வேறு நிலையில் போனதாகி எல்லா நிலைகளிலும் சில பழக்க வழக்க தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு பிறரின் கேலி கிண்டலுக்கு ஆளாகி நல்ல வாழ்க்கை இல்வாழ்க்கை மனைவி எல்லாமே இல்லாத நிலைமையில அடிபட்டு போகிறார். அதே நேரத்தில் நீங்கள் இப்போது குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் நல்ல நிலையில் சமூக அமைப்பில் ஒரு கிரக அமைப்பில் நல்ல விதமாக இருந்தால் சமூகத்தில் உயர்நிலை அந்தஸ்தை அனுபவித்து அவருக்கு பின் அவருடைய குழந்தைகள் அவருடைய அமைப்புன்றது அவருடைய குடும்பத்தையே ஒட்டு அமைப்பாக தூக்கி நிறுத்தக்கூடிய அளவில் வருகிறது என்பதுதான் உண்மை. உங்களுடைய கமெண்டிற்கு பதில், கிரகங்களின் பிறந்த பிறவியின் அடிப்படையில் தான் ஏற்ற இறக்கங்கள் அமைகின்றனவே தவிர ஜாதியின் அடிப்படையில் ஒருவருக்கு நல்ல ஜாதகத்தை கொண்டிருந்தாலும் கூட அவர் ஜாதியில் குறைந்த அளவில் பிறந்திருந்தால் அவர் நல்லவைகளையே அனுபவிக்க மாட்டாரா என்கின்ற உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய நேரடியான பதில், இப்போது இரண்டு விளக்க ஜாதகங்களை போட போகிறேன். முதல் ஜாதகம், இருவருமே எனக்கு கிட்டத்தட்ட 10 பருவத்திலிருந்தே எனக்கு நன்றாக தெரிந்தவர்கள். ஒருவர் சென்னையைச் சேர்ந்தவர், இன்னொருவர் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். இருவருமே சென்னையில், இவர்கள் நாங்கள் எல்லாருமே ஒரு 15-16 வயதுல சென்னையின் ஒரு பகுதியில் அறிமுகமாகி, ஒருவர் டுட்டோரியல்ல, ஒருவர் வேலை பார்க்கும் இடங்கள்ல, இந்த மாதிரியாக ஒரு 15 பேர் கொண்டவர்கள் இப்போது 10 பேராக இறப்பு முதுமை பிரிவு அப்படிங்கிற காரணத்தினால பிரிந்திருக்கிறோம். ஆயினும் இன்று வரை நண்பர்களாக இருக்கிறோம். முதலில் என்னுடைய நண்பர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பிறந்தவர், இளம் வயதிலிருந்து எனக்கு தெரிந்தவர், ஒரு உயர்நிலை அதிகாரியாக இருந்து இப்போது ஓய்வு பெற்றிருப்பவர்,
மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர். பாருங்க அவருடைய ஜாதகம் வருகிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் முதலில் என்ன, இப்ப ரெண்டு பேருடைய அனுமதியோட தான் இந்த ஜாதகத்தை போடுறேன். நீ என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான்ப்பா இருக்கும். ஆ, எங்கள் ஜாதகத்தை வேற போடுற அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு போடுறேன்ப்பா பாரு. இன்னைக்கு வீடு நாளைக்கு வீடியோ வரும் பாரு. முதலில் என்னுடைய நண்பர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். எவருடைய உதவியும் இன்றி தன்னுடைய சொந்த முயற்சியினால் அறிவினால் மிகப்பெரிய அளவில் படித்து ஒரு நல்ல உயரிய அந்தஸ்தை பெற்று இன்றைக்கு நிம்மதியான ஓய்வு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர். ஜாதகம் திரையில் வந்துவிட்டது. சிம்மராசி. சிம்மராசி பூரம் நட்சத்திரம். பிறந்த தேதி 22/4/1964 மதியம் 12:15 சென்னையில் பிறந்தவர். கடக லக்னம் சிம்மராசி பூரம் நட்சத்திரம். 2 சந்திரன், 6 கேது, 8 சனி, 9 செவ்வாய், 10 சூரியன் புதன் குரு, 11 சுக்கிரன், 12 ராகு. இவருடைய ஜாதகம் பிறக்கும் போது சுக்கிரன் 14 வருடம் 1 மாதம் 25 நாட்கள். இவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர்மையான பிடிவாதக்காரர். லக்னாதிபதியை குருவும் சனியும் பார்க்கிறார்கள். மிகவும் பிடிவாதக்கார நேர்மையானவர். சர்வீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லை. படித்து மெரிட்டில் நன்றாக படித்து 14 வயது வரை நல்ல கஷ்டம். 14 வயதிற்கு பிறகு எங்களுடைய அறிமுகம் ஆரம்பமானது. இவருடைய 15 வயதிற்கு பிறகு எங்களுடைய அறிமுகம் ஆரம்பமானது. மிக இளம் வயதில் பதின் பருவத்தில் நாங்கள்லாம் ஒரே இடத்துல சுற்றி திரிந்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 20 வயதிலிருந்தே மற்றவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பழக்கமும் ஓரளவுக்கு ஞானமும் எனக்கு வந்துவிட்டது. இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா இவர் அரசு அமைப்பில் உயரதிகார அமைப்பில் வருவார் என்பதை என்னுடைய 25 வயதிலிருந்தே கணிக்க முடிந்தது. இளம் வயசிலே வேலைக்கும் போயிட்டார். பதினான்கு வயது வரை ஒரு மாதிரியாக இருந்த குடிசைதான். ஓப்பனாகவே சொல்றேன், குடிசைதான். 14 வயது வரை 18 வயது 19 வயது வரை ஒரு டீனேஜ் வயசு வரைக்குமே நாங்கள் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறோம். குடிசை தான். குடிசையில் தன்னுடைய 2 தம்பிகள் ஒரு தங்கையோடு தாய் தந்தையோடு இருக்கக்கூடிய இருந்த ஜாதகம். குடிசையில் இருந்த ஜாதகம். இன்றைக்கு அந்த குடிசையெல்லாம் அப்படியே போய் தம்பி தங்கைகளை உயர்த்தி இருக்கிறார். தங்கைகளுக்கும் தங்கிக்கும் தம்பிகளுக்கும் அவரே வந்து ஒரு பெரிய அப்பான்ற ஸ்தானத்தில், மூத்த பையன் அப்பா என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்நிலை. இவருக்கு முன்னால் ஒரே ஒரு அக்கா, அதாவது ஆணில் இவர் தான் வந்து பெரியவர். ஒரு அக்கா இவர், அதனை அடுத்து 2 தம்பி ஒரு தங்கை என்று பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆயினும் இவருடைய குடும்பத்திற்கு இவரே தந்தையாக இருந்து இவர் உயர்நிலைக்கு உயர் பதவிக்கு அரசு பதவிக்கு வந்ததற்கு பிறகு இவருடைய குடும்பம் செழித்து நல்ல மனைவி, இவருக்கு 2 குழந்தைகள் என ஒரு மிகப்பெரிய உயர்நிலையை 14 வயதிற்கு பிறகு நன்கு படித்து 20-21 வயதிலிருந்து மிக உயர்நிலையை அடைந்த ஜாதகம் இது. ஆனால் இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். என்னுடைய உயிர் நண்பர். எல்லா விதமான அதிகாரங்களும் இன்றைக்கும் அவருக்கு இருக்கின்றன. நிம்மதியான நல்ல வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் கூட கஷ்டப்பட்டிருக்கேன். இவர் கஷ்டப்பட்டதே இல்லை. சின்ன வயசுல நாங்கள் எங்களுடைய ஒரு இயல்பான டீனேஜ் வயது கஷ்டத்தை தான் அனுபவித்திருக்கிறோமே தவிர, இவர் நீங்கள் நினைத்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட இவரை கிரகங்கள் உயர்த்தியது என்றுதான் சொல்லுவேன். ஒரு குடிசையில் பிறந்து, ஒரு எளிய தாய் தந்தைக்கு பிறந்து, ஒரு படிப்பு என்பதே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து, தானே முயன்று படித்து, தன்னுடைய அக்காள் தம்பிகள் தங்கைகள் அனைவருக்கும் பொறுப்புள்ள தகப்பனாக இருந்து எங்களுக்குள்ளே முன்மாதிரியாக காட்டக்கூடியவர். இவர் பேரை வச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன் மற்றவங்கிட்ட, ஏண்டா பாடுறா அவனை பாடுறா எப்படா அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே ஒரு மௌனம், ஒரு சிரிப்பு சிரிப்பார். பிடிவாதக்கார், கடுமையான பிடிவாதக்கார், லஞ்சமே வாங்காதவர். எல்லா நிலைகளிலும் தன்னுடைய பதவியை எந்த நிலையிலும் வேறு மாதிரியாக பயன்படுத்தாமல் ஒரு பொறுப்பு, ஆன்மீகம் வேற, கடுமையான ஆன்மீகவர். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினராக இருந்தாலும் கூட இறை பக்தி மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன் அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்கக்கூடாதா என்ன?
ஒரு மிகப்பெரிய அளவில். என்ன இங்கே குறைந்து விட்டது? கிரகங்கள் இவரை உயர்த்தவில்லையா? கண்டிப்பாக உயர்த்தின. நான் அடிக்கடி சொல்வதைப் போல லக்னம், லக்னாதிபதி போன்ற அமைப்புகள் சுப நிலையில் இருக்கும் பொழுது ஒருவர் இலக்கு நோக்கிய பயணத்தை அடைவார். 14-15 வயதிலிருந்தே இவர் ஒரு இலக்கில் இருந்தார். படிப்பேன், அரசு வேலை பார்ப்பேன், அரசு வேலையில் சேர்ந்ததிலிருந்தே அதனை அடுத்து உயர்நிலைக்கு போக வேண்டும் என்பதில் முறையான இதை கொண்டிருந்தார். படிச்சுக்கிட்டே இருந்தார். புதன் சுபத்துவம். சரி, ஜாதக ரீதியாக இவருடைய அமைப்புகள் என்ன? 14 வயது வரை சுக்கிர தசை, அதனை அடுத்து 10 திக்பலம் உள்ள சூரிய தசை, அதனை அடுத்து குருவின் பார்வையில் இருக்கின்ற லக்னாதிபதி சந்திர தசை. 30 வயதிற்குள் வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டார். கிரகங்கள் எங்கே இவரை உயர்த்தவில்லை? மிக அருமையாக உயர்த்திவிட்டன. 30 வயதிற்குள்ள இவர் செட்டில். எல்லா நிலைமைகள்லையும் 30 வயதிற்கு பிறகு ஒவ்வொரு தங்கைக்கும் இவரே கல்யாணம் பண்ணி வச்சார், தம்பிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தார், அவர்களுக்கான படிப்பு அமைப்புகளை கவனித்துக் கொண்டார் என்று ஒரு குடும்ப பொறுப்புள்ள ஒரு மூத்த அண்ணனாக, இவர் தான் அப்பா, தம்பிகள்லாம் என்கிட்ட பேசணுங்க, அண்ணனை மீறி யாருமே செஞ்சதில்லை. அவருடைய இவரை மீறி இவருடைய தம்பிகள் தங்கை எதுவுமே செஞ்சதில்லை. அந்த அளவுக்கு மிக பொறுப்புள்ள ஒருவர். எங்கே எங்கே கிரகங்கள் வேலை செய்யலை? அவரே ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருந்தால். நீங்கள் கேட்ட 2 வீடு உச்சம், சுபத்துவம், சூரியன் சுபத்துவம், திக்பலம் உச்சம். 2 வீட்டில் லக்னாதிபதி வளர்வரை அமைப்பில் பௌர்ணமியை போய் நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பில் ஒரு சிறிய கரையாக சனியின் பார்வை. ஆயினும் அந்த சனியின் பார்வையை குருவின் பார்வை ஈடுகட்டுகிறது. லாபாதிபதி தனித்து 11 இடத்தில் லாப அமைப்பில் இருக்கிறார். ஆனால் அவர் அவயோகர்தான். ஆயினும் அவருடைய தசை 14 வயதிலேயே முடிந்துவிட்டது. 9-10 பரிவர்த்தனை என்று சொல்லப்படக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்ற அத்தனை விதிகளும் முழுமையாக இருக்கின்ற ஒருவன் சர்வ நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்தே தீர்வான் என்பதற்கு என்னுடைய இந்த நண்பர் மிகப்பெரிய உதாரணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், டே சனி மட்டும் உனக்கு சிம்மத்தை பார்க்கலன்னா நீ எல்லாம் பெரிய ஆள் தான், எங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவானான். சிரிப்பான். சனி மட்டும் உன்னுடைய லக்னாதிபதியை பார்க்காமல் இருந்திருந்தால் தமிழகத்தின் மிகப்பெரிய பிரபலமான உன்னுடைய சமூகத்தில் நீ பெரியாளா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆம், ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் என்பதைப் போல ஒரு ஆட்டுக்கு வேலை அளந்து வச்ச மாதிரி ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும் கூட அவருடைய வளர்பறை சந்தனாக இருக்கக்கூடிய லக்னாதிபதியை சனி பார்த்து அந்த இடத்தில் சில நிலைகளில் அவருடைய உயரத்தை குறைத்த ஜாதகம். நான் தான் அவரை உயரம்னு சொல்றேன். அவரு நான் நல்லா தான் பார்க்கிறேன். நான் என்ன நினைச்சனோ அதை சாய்ச்சிட்டேன். நான் என்ன நினைச்சனோ அதை சாய்ச்சிட்டேன். ஏன் எனக்கு என்ன? கண்ணுக்கு கண்ணா குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் உயர கொடுக்குற தம்பிங்க இருக்கிறாங்க, தங்கச்சிங்க இருக்குது, எல்லாத்துக்கும் என்ன எல்லாம் என்ன பண்ற வாழ்க்கையை ஜாலியா நல்லா அந்த படுத்தா தூக்கம் வருதுன்னு எப்படா தூக்கம் வருது? 12 ராகு இருக்கு, அதெல்லாம் தூக்கம் வந்துருதுன்னு. ஆக கிரகங்கள் ஏன் உயர்த்தவில்லை? கிரகங்கள் கண்டிப்பாக ஜாதி அமைப்புகளை பார்ப்பதே இல்லை. ஆக இந்த நண்பர் இன்றைக்கு உயர் நிலையில் இருக்கிறார், மிக செல்வ நிலையில் இருக்கிறார். எல்லா நிலையிலும் ஒரு அளவிற்கு, அதாவது அனைத்தையும் பெற்றுக்கொண்டவர் எவரும் இல்லை என்றாலும் கூட இருப்பதை திருப்தியாக வைத்துக் கொண்டு சமூகத்தில் ஒரு உயர் நிலையில் ஒரு கார் ஒரு வீடு என்கின்ற அளவில் இருக்கிறோம் இல்லையா, அந்த நிலையில் என்னுடைய பெருமைக்குரிய இந்த நண்பர் கண்டிப்பாக நல்ல விதத்திலே இருக்கிறார். 2, நீங்கள் கேட்ட ஜாதியின் அடிப்படையில் தான் கிரகங்கள் பலன் தருமா? 2, இப்போது ஒரு திரையில் என்னுடைய நண்பரின் ஜாதகம் வருகிறது. நாம் எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயர்குடியில் பிறந்தவர், பிறப்பின் அடிப்படையில் மிக உயர்நிலை ஜாதியில் பிறந்த ஒருவர். அவருடைய ஜாதகம் வந்துவிட்டது. நாம் சொல்லுகின்ற பாவத்துவ சுபத்துவத்திற்கு மீண்டும் ஒரு கடுமையான எடுத்துக்காட்டு. எதை பற்றியும் கவலை இல்லாத கும்பலக்னத்தையே இவரின் அடிப்படையில் தான் நான் சொல்லுவேன். நான் அடிக்கடி கும்பலக்ன நண்பர்களை சொல்லுவேன். அதாவது சாகப்போகிறேன் தண்ணி கொண்டு வா என்றால் செத்ததற்கு பிறகு பால் கொண்டு வா என்று சொல்வீர்கள்ல, அது மாதிரி இவர் மாடிப்படிக்கட்டு ஏறும்போது கூட இவரை நாங்கள் கிண்டல் செய்வோம். அப்படியே மெதுவாக ஏறுவார், மெதுவாக தான், என்னடா அப்படின்வார். பதில் வருவதற்கே 10 ஆகும். இப்போது என்னுடைய நண்பர் உயர்குடியில் பிறந்திருக்கின்ற, எல்லா நிலைகளிலும் மற்றவர்கள் உயர்வாக இருந்து எங்களோடு இன்னும் சுற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பருடைய ஜாதகம். அலுவலகத்துக்கும் அடிக்கடி வருவார். என்னுடைய ஸ்டாஃபுங்க எல்லாத்துக்குமே இவரை நல்லா தெரியும் சில நிலைகளில். ஆனால் எனக்கு நிகரான மரியாதை அவருக்கு அலுவலகத்தில் உண்டு. எப்போவுமே இளம் வயது நண்பர்கள் எல்லாரும், பொதுவாகவே எல்லாருமே இளம் வயது நண்பர்களுக்கு இன்றைக்கும் ஒரு இதாக தானே இருக்கிறோம். இன்றைக்கும் வாரம் ஒரு முறை, 3 ஒரு முறை என்னுடைய அலுவலகம் தேடி வந்து கொண்டு தான் இருக்கிறார். மிகப்பெரிய உயர்குடியில் பிறந்தவர், ஆனால் மதுப்பழக்கத்திற்கு ஆளானவர்,
பாருங்கள் அவருடைய ஜாதகம் வருகிறது. 29 மே 1965 அதிகாலை 12:40 திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். திருவனந்தபுரத்தில் பிறந்து இளம் வயதிலேயே சிறு வயதிலேயே இங்கே வந்துவிட்டவர். இவருடைய ஜாதகத்தில் கும்ப லக்னம், சனி லக்னத்தில், 3 சந்திரன் புதன், 4 சூரியன் சுக்கிரன் குரு ராகு, 7 செவ்வாய், 10 கேது. பிறக்கும்போது சுக்கிர தசையில் 15 வருடம் 11 மாதம் 8 மீதம் இருக்கின்ற நிலையில் இவரே எனக்கு 14-15 எல்லாருமே ஒரு டீமாக ஒரு நேரத்தில் 1900 செப்டம்பர் 17, அதாவது 1980களில் நாங்கள் அறிமுகமானோம். 79 செப்டம்பருக்கு பிறகு, அதற்கு பிறகு 80, 81, 82 நாங்கள் அது ஒரு 18 டீனேஜ் தானே, பருவ வயதில் பழகினவங்க தானே கடைசி வரைக்கும் நீடிப்பாங்க, அவர்களைத்தானே மறக்க முடியாது. என்ன இருந்தாலும் ஒரே டச்சில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் படிக்காதமே. உங்களை போன்றவர்கள் கல்லூரியில் படித்தவர்களை இன்னும் நல்லா நினைவு வச்சுக்கிறீங்க இல்லையா? +2 படித்தவங்க கல்லூரியில் படித்தவர்களோடு இன்றும் தொடர்பில் இருக்கிறீர்கள் இல்லையா? நாங்கள் என்னை போன்றவர்கள் கல்லூரிக்கு போக இயலாதவர்கள் அந்த 10 பருவத்தில் வெளியில் யாருடன் பழகினோமோ அவர்களுடைய தொடர்புகளை வைத்திருக்கிறோம் இல்லையா? நீங்கள் கேட்ட கிரகங்கள் ஒருவரை பிறப்பின் அடிப்படையில் உயர்த்துமா? பிறக்கும் போதே உயர்ந்த குடியில் பிறந்திருக்கின்ற இந்த என்னுடைய நண்பர், இவருடைய சம்மதத்துடைய தான் நம்ம போடுறேன். என் பேரை சொல்லுவியான்னு கேட்டான். சொல்லுப்பா என் பேர்லாம் சொல்லுப்பா, நான் என் பேர்லாம் சொல்லு. பாருங்கள், மிகுந்த உயர்குடியில் பிறந்தவர், கும்ப லக்னம், 7 சனி, தாழ்வு மனப்பான்மை, பேச மாட்டார், ஒண்ணுதான் பார், என்னடா பதில் வர்றதுக்கே 10 ஆகும். இப்பொழுதும் வயசு இவ்வளோ ஆயிடுச்சு, இந்த நிலையிலும் இன்னும் மதுப்பழக்கம் விடாமல் இருக்கிறது. மனைவி, 2 இருக்கின்றன. இந்த 2 தலையெடுத்துத்தான் ஒரு நிலையிலேயாவது குடும்பம் ஓடுகிறது. நண்பர்கள் உதவி கொண்டிருக்கிறோம், திட்டிக் கொண்டே. இந்த சகோதரி என்கிட்ட கூட பேசுவாங்க எப்பயாவது, நீங்க தான் அண்ணா கெடுக்கிறீங்க அவரைன்னு வாங்க, நான் சிரிச்சுக்குவேன், நீங்க தான் அண்ணா கெடுக்கிறீங்க. சில நேரங்களில் இவருடைய மகள் என்கிட்ட பேசுவார், என்னுடைய மகள் தானே, என்னுடைய நண்பருடைய மகள் என்னுடைய மகள் தான், அங்கிள் நீங்க தான் வந்து கெடுக்கிறீங்க, தட்டி அனுப்ப மாட்டேன்றீங்க அவரை அப்படின்னு வாங்க, சிரிச்சுக்குவேன். பாருங்கள், 16 வரைக்கும் இவருடைய தந்தை இருந்த வரைக்கும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர், நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம். இப்போ தான் வீட்டையும் விற்றார், வீட்டையும் விற்றுட்டு அதில் ஒரு போர்ஷனை மட்டும் அவருக்காக வச்சுக்கிட்டு அதுலேயும் வீட்டை விற்காதனே அதையும் விற்று அதுவும் எதிர்காலத்திற்கென்று அதுவும் ஒரு மாதிரியான சிக்கல்களில் போய் இப்போது மிகப்பெரிய சொந்த வீட்டின் ஒரு பகுதியில் சொந்த வீட்டிலேயே ஒரு 2 கொண்ட ஒரு அமைப்பை மட்டும் பார்ட்டிசிபேட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். 16 வரைக்குமே மிகப்பெரிய உயர்நிலை வாழ்க்கை, நாங்கெல்லாம் கிழிஞ்ச சட்டை போட்டு வருவோம், அவர் வந்து ஒரு மாதிரியான சட்டை போட்டு வர்றார். அந்த காலத்தில் சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து ஒரு மாதிரியான சட்டைகள், ஜிகன் ஜிகன் சட்டைகள் வரும், மலேசியன் லுங்கி, சிங்கப்பூர் லுங்கின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு உயர்நிலை அமைப்புகளில் தான் அந்த அயன் பண்ண சட்டை அப்படி இப்படி தான் போட்டு வருவார். ஆனால் கிட்டத்தட்ட 20 பிறகு வந்த சந்திர தசை, ஒரு 18-19 விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த பழக்கம், 20-21 பிறகு மிகப்பெரிய அடிக்ட் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் மதுபான பழக்கத்திற்கு கடுமையான நிலைகளை, கும்ப சனி, பாவத்துவமான சனி, ராசியும் இருள் தன்மையோடு இருக்கின்ற ஒரு அமைப்பில், ராசியும் கெட்டு, ராசி நாதனும் கெட்டு, லக்னாதிபதியும் பலவீனமான, எந்த விதமான சுபத்துவமும் கிடைக்காத ஜாதகம். செந்தில்குமார், கிரகங்கள் ஜாதியின் அடிப்படையில் பலன் தராதா என்று கேட்டீர்களே, இந்த கிரகம் உயர்குடியில் பிறந்த இந்த ஜாதகனை இந்த கிரகம் உயர்த்தி விட்டிருக்க வேண்டுமே. அவரவர் பிறப்பின் அடிப்படையில், நான் முன்ஜென்ம கர்மா என்கின்ற அமைப்பிற்கு வரமாட்டேன், எனக்கு தெரியாததை நான் சொல்லி பழக்கமே இல்லை, பூர்வ புண்ணிய ஸ்தானம் என 5 ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் கூட அது நமக்கு தெரியாதே, கண்ணிற்கு தெரிந்த சம்பவங்களை வைத்துத்தானே ஜாதகத்தை விளக்க முடியும். ஒரு உயர்நிலை அமைப்பு, தாழ்நிலை அமைப்பு என்பதை என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் தானே விளக்குகிறேன். பிறக்கும் போதே உயர்நிலை ஜாதியில் பிறந்தவர், உயர்நிலை ஜாதியில் பிறந்து மற்றவர்கள் எல்லோரும் நன்றாக இருந்தாலும் கூட இவர் மட்டும் இன்னும் தன்னைத்தானே சுருக்கி கொண்டு தன்னை திருத்தி கொள்ள முடியாமல், மனக்கட்டுப்பாடு இல்லாமல், மிகப்பெரிய எந்த வேலையிலையும் நிரந்தரமான வேலை இல்லை, எந்த வேலையிலையும் நிரந்தரமான வேலை இல்லை, ஜாதிக்கே உரிய சில வேலைகளுக்கு போகிறார். இவருடைய பழக்கம் தெரிந்தவுடன் அந்த இடத்துல இருந்து அழைப்பு வருவது நின்று விடுகிறது. சில நிலைகளில்
ஒரு ஒரு நிலைகளில் இவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவில் சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க, கேட்க மாட்டார். அவருடைய ஜாதிக்குரிய தொழில்களில் சில நிலைகள் போவார், பல நேரங்களில் கூப்பிட மாட்டாங்க கட்டாயம், ஏன்னா அங்கேயும் குடிச்சிட்டு போயிடுவார். ஆக கும்ப லக்னம், லக்னத்தில் சனி குடிப்பழக்கத்திலிருந்து மூன்று முறை ரிஹாபிலேஷன்ஸ், அதாவது மறுவாழ்வு மையம். ஒரு தடவை பூந்தமல்லிங்கெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வந்துட்டு நானே கூட ஒரு சில ஏற்பாடுகள்லாம் பண்ணினேன். எதையாவது பண்ணுறா, வயசாகிக்கிட்டே போதுறா, எதையாவது பண்ணுறா அப்படின்னு சேர்த்து விட்டா ஓடி வந்துட்டேன். இன்று வரைக்கும் இந்த பழக்கம் மாறவே இல்லை. என்ன நடக்கிறது? லக்னாதிபதி பாவத்துவம், லக்னம் பாவத்துவம், சந்திரன் இருள் தன்மையோடு அமாவாசையை நெருங்கி இருக்கிறார். மிக முக்கிய தன கிரகங்களான குருவும் சுக்கிரனும் ராகுவோடு இணைந்திருக்கிறார்கள். ஆக எல்லா நிலைகளிலும் இப்போது நீங்கள் கேட்ட அவயோக திசைன்னு சொல்லிடுவேன், கும்ப லக்னத்திற்கு வரவே கூடாத சூரிய சந்திர செவ்வாய் திசைகள். ராகு திசையில தான் கொஞ்சம் பொண்ணு ஓரளவுக்கு எந்திரிச்சு நின்று ராகு திசை பிற்பகுதியிலிருந்து அப்படியே படிப்படியாக பெண் குழந்தைகள் இருவரும் தலையெடுத்து ஏதோ மனைவி டெய்லரிங் வேலை பார்க்கிறார். டெய்லரிங் வீட்டிலேயே தையல் மிஷின் சம்பாரிச்சு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு தெரிந்து விட்டது. எந்த நிலையிலும் நம்முடைய கணவர் இவர் தான், இப்படித்தான் நாம் தான் நம்முடைய பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அந்த சகோதரி உழைத்து இவருக்கும் சாப்பாடு போடுறார். வாரத்துக்கு ரெண்டு நாள் சண்டை போட்டு போயிடுவார் எங்கேயாவது. எங்களை மாதிரி ஒரு இந்த ஒரு ஜீன்ஸ் படத்தில், நான் இதை அடிக்கடி இவங்ககிட்ட சொல்லுவேன், ஜீன்ஸ் படத்தில் செந்தில் ஒரு கோவிலில் உட்காந்துருப்பார், ஒரு இளையவர்கிட்ட ஒரு தூக்குவாளியை கொடுப்பார். இந்த தூக்குவாளியை கொடுத்துட்டு இன்னைக்கு அப்படியே ஒரு லிஸ்ட்டு படிப்பார், வியாழக்கிழமை திருவிழி திருவள்ளிக்கணி கோயிலுக்கு போ, அருமையான அக்கார வடிசல் புளியோதரை கொடுப்பாங்க அதை வாங்கிக்கோ, வெள்ளிக்கிழமை இது போன அப்படி இப்படின்ட்டு செந்தில் ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு அந்த இளைஞருக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுக்குவார். என்னை போன்ற ஒரு ஏழு எட்டு நண்பர்கள் இருக்கிறோம், வியாழக்கிழமை இவரிடம் வருவார், புதன்கிழமை அவரிடம் போவார், அப்படி போவார். இப்படியே போய் நாங்களும் எங்களால் ஆனதை திட்டு வாங்கிக்கிட்டு, என்னுடைய வீட்டில் கூட திட்டுவாங்க, நீங்கள் கெடுக்கிறீங்க அவரை, தெரியும். ஆனால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத அன்பு தொல்லைகள் இருக்கு இல்லையா, விட்டு கூட திட்டவே முடியாது. நானும் கூட தான் திட்டுவேன், ஆனாலும் கிட்ட சேர்த்துக்குவேன். என்ன பண்ணுறது, பழகிட்டார் இல்லையா, 15 வயதிலிருந்து வந்த தொடர்ந்து தொடர்கின்ற உறவு இல்லையா, விட்டுவிட முடியுமா, ஒரு நண்பர் இல்லையா. அது போன்ற அமைப்புகளில் இப்போது இந்த ஜாதகத்தை அவரின் சம்மதத்தோடு சொல்கிறேன். எதற்காக சொல்கிறேன், உயர்குடியில் பிறந்தால் மட்டுமே ஒரு கிரகம் அவருக்கு நல்லவைகளை தந்து விடுவதில்லை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தால் மட்டுமே ஒருவனை கிரகங்கள் கீழேயும் கொண்டு போயிடுறதில்லை. இங்கே கிரகங்கள் நல்ல விதத்தில் பிறப்பின் போது, பிறப்பின் அடிப்படையில் அல்ல, ஜாதியின் அடிப்படையில் அல்ல. ஜோதிடம் என்பது ஒரு அபாரமான, நான் சென்ற மேடையில் சொன்னதைப் போல முற்றுப்பெறாத ஒரு விஞ்ஞானம். சகோதரியோ யாரோ ஒருத்தர் ஜானு அல்லது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம், ஜானுனா பெண்ணுன்னு நினைக்கிறேன், இந்த கமெண்டின் கீழே போட்டிருக்கின்றவர்கள் ஒரு அக்கறையோடு நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை கலெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, கலெக்ட் பண்ணி பாருங்க. ஜோதிடனாக என்னுடைய வேலையே இது மாதிரியான ஜாதகங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தானே. ஆக இந்த அடிப்படையில் ஒரு உயர்குடியில் பிறந்தும் இன்று வரை அடுத்தவர்களுடைய கையை எதிர்பார்த்து மகளுக்கு கூட இன்னும் திருமணம் பண்ண முடியாத நிலைமை. என்ன பண்றது, அந்த அளவுக்கு பெண் குழந்தைகள் உழைத்து கஷ்டப்பட்டு தந்தைக்கு சோறு போட்டுக் கொண்டிருக்கின்றன. எல்லா விதங்களிலும் சுகங்கள் அடிபட்டு போன ஜாதகம். ராகு திசையில தான் கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடிலாம் அந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்கள் அவரை பார்க்க சகிக்கவில்லை. ராகு திசை பிற்பகுதிக்கு பிறகுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கிறாரு. இப்பொழுதும் கூட இவரை நான் என்கிட்ட பொண்ணுங்கள்லாம் கேட்கும், இல்லைம்மா உங்கள் அப்பாவை திருத்த முடியாதம்மா, நீ அதை பற்றி பேசவே பேசாது, அதுக்கு மேலே நாங்கள்லாம் பார்க்காததாம்மா, நீங்கள் தான் அங்கிள், உங்களை மாதிரி ஃப்ரெண்டுங்க தான் அங்கிள் அவரை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நான் சிரிச்சுக்குவேன், ஆமாம்மா சரிதாம்மான்னுவேன். என்ன பண்ணுறது, ஒரு குழந்தை திட்டுது வாங்கிக்க வேண்டியதுதான், சில நேரத்தில் திட்டம். அது மாதிரி ஜாதிக்கும் பழக்க வழக்கத்திற்கும் எந்த நிலையிலும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு முக்கால் மணி நேரத்தில் பதில் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த இரண்டு ஜாதகங்களையும் போட்டிருக்கிறேன். ஒரு கிரகங்கள் பிறப்பின் அடிப்படையில் வானில் நீங்கள் பிறந்த நேரத்தில் நிமிடத்தில் எப்படிப்பட்ட தன்மையில் அமைகின்றனவோ, தசாபக்திகள் தானே சம்பவங்களை நடத்துகின்றது என்பதை அடிக்கடி சொல்லுகிறேன், மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களே. இதற்கு முன் காட்டப்பட்ட ஒரு ஜாதகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர் எப்படி தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் பிறர் மதிக்க வாழுகின்ற ஒரு தன்மையையும் அவருக்கு கிரகங்கள் அமைத்து கொடுத்தன என்பதையும், உயர்குடியில் பிறந்திருந்தாலும் கூட இவரை போல மனக்கட்டுப்பாடு இன்றி கும்ப லக்னத்தில் பிறந்து லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம் போன்ற மெதுவாக எல்லாத்தையும் செய்வார்,
பேசவே மாட்டார், சிரிக்கவே மாட்டார், தான் இருப்பார். அவர் சிரிக்கிற என்னடா பண்ற, என்னடா யோசிக்கிற, ஏதாவது சொல்லண்டா அப்படியே சிரிப்பான். அதுல ஒரு எந்த விதத்திலும் ஒரு அர்த்தத்தை அதுல கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு என்னை சுற்றி இருக்கின்ற ஒரு 20 மிக முக்கிய உயர்நிலை நண்பர்கள் அடிப்படையிலும், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய கூட பிறந்தவங்க, என்னுடைய இரத்த உறவுகளின் சம்பந்தத்திலும்தான் என்னுடைய ஆராய்ச்சி. அப்படிதாங்க நீங்க ஆராய்ச்சி வச்சுக்கணும். தெரியாதவர்களுடைய ஜாதகத்தை என்றைக்குமே நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன். மகாவீரர், புத்தர், ஹிட்லர், நெல்சன் மண்டேலா ஏன் 27 வருடம் சிறைச்சாலையில் இருந்தார்ங்கிறத ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான்றது அவன் ஜாதகம் தெரிஞ்சாதான் ஆராய்ச்சி பண்ணணும், அப்பத்தான் உண்மை வரும். கிருஷ்ண பரமாத்மா எப்போது பிறந்தார், ராமனுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்றதுல வரவே வராது, அதுலதான் இல்லவே இல்லை ஜோசியம். ஜோதிடம் நமக்கு நேரே தெரிந்த யாராக இருந்தாலும், நான் அதை அடிக்கடி சொல்றேனே, உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு போய் சொல்லாது. உங்களை சுற்றி இருப்பவருடைய ஜாதகங்களை சேகரியுங்கள். அவர்களுடைய ஜாதகத்தில் சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் கிரகங்கள் எப்படி அற்புதமான விந்தைகளை செய்கின்றன என்பதை மிகவும் நன்றாக உணருவீர்கள் என்பதை தெளிவாக சொல்லி, நண்பர் செந்தில்குமார் என்னுடைய சிந்தனையை உடனடியாக தூண்டிவிட்டு அருமையான பதிலை என்னுடைய நட்பு வட்டாரங்களில் இருந்தே விளக்க வைத்ததற்கு உங்களுடைய கமெண்ட்டிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.